வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா, கீர்த்தி செட்டி, ரம்யா கிருஷ்ணன், இன்னும் சில முக்கியமான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிற தங்கராஜா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்குன்னா டெலகிராம் சேனல், ட்விட்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மூவி அப்டேட்ஸ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பொங்கலுக்கு ரிலீஸான பங்கராஜு அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட அஃபீஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான். ஸோ மொழி மாற்றம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அந்த டைட்டிலை வந்து அப்படியே தமிழில் வந்து மாற்றி தங்கராஜா அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யா அவரோட பேர் வந்து பங்கராஜு, அவரோட தாத்தா பேரும் வந்து பங்கராஜு, அவர் வந்து நாகார்ஜுனா, தாத்தாவோட பேர் வந்து பேரன் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. தாத்தா வந்து பயங்கரமான பிளே பாய், அதே மாதிரி பேரனும் வந்து பயங்கரமான பிளே பாயாக இருக்கார். ஸோ ரம்யா கிருஷ்ணன் அவரோட பாட்டி, அவங்க வந்து சொர்க்கத்தில் இருந்துக்கிட்டு தன்னோட புருஷ மாதிரியே தன்னோட பேரனும் வந்து ரொம்ப மோசமாகிடும் போல இருக்குது, இவனை வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நாக சைத்தன்யாவோட முறப்பொண்ணு கீர்த்தி செட்டியை வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பட் நாக சைத்தன்யாவுக்கும் கீர்த்தி செட்டிக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஆகாது. ஸோ நாக சைத்தன்யாவோட தாத்தா சீனியர் பங்கராஜு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சொர்க்கத்துலேருந்து வந்து அப்பப்போ நாக சைத்தன்யாவோட உடம்புக்குள்ளே புகுந்து கீர்த்தி செட்டியை வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வந்து ஒரு பாலமாக இருக்காரு. ஸோ இதுதான் வந்து மெயின் கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. கோயிலுக்கு அடியில் வைரம் இருக்குது அப்படின்றாங்க. படத்தில் வந்து ஒரு வில்லன் இருக்கார். அதுக்கப்புறம் நாக சைத்தன்யாவோட அப்பா, அவரும் வந்து இன்னொரு நாகார்ஜுனா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பப்போ வந்து போகுது. ஸோ அந்த படத்தில் கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2016 சோக்காடு சின்னி நாயனா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட சீக்குவல் தான் வந்து இந்த படம். அதனால் நீங்கள் இந்த படம் பார்க்கும்பொழுது வந்து என்னடா ஒரு ப்ராப்பரான கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க, அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரிலாம் கிடையாது. ஒருவேளை அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு ப்ரீவியூக்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த படத்தை அதை பார்த்தா தான் அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அங்கங்கே ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் கதை வந்து பார்த்திங்கன்னா அதை பழசான கதை தான். பட் ஸ்டில் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து கலர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. சாங் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதை வந்து அடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற ஒரு சில சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் அதுவும் வந்து ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் கீர்த்தி ஷெட்டி, நாக சைத்தன்யாவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சில போர்ஷன்ஸ் அதுவும் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு தொய்வை வந்து க்ரியேட் பண்ண தான் செய்யுது. ஏன்னா வந்து இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரத பழசான ஒரு கதை தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி கமர்ஷியல் என்டர்டெய்னர், மூளையை கலட்டி வச்சு தான் அந்த படத்தை வந்து பார்க்கணும். அது எல்லாமே வந்து ஓகே தான். பட் இருந்தாலும் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து சொர்க்கத்தில் இருந்துக்கிட்டு இருந்தால் ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் வந்து ட்ரிப் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து டசன் கணக்கில் காதில் வந்து பூ சுற்றுற கதை தான். இது என்ன மதுரட்டு உசிலம்பட்டி போயிட்டு வர்றதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக் மீறல்களாக தான் தோணுது. இது ஒரு ஃபேண்டசி படமாகவே இருந்தாலும் அந்த படத்தில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல மறந்த ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து அங்கங்கே ஒரு சில ட்விஸ்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த கமர்ஷியல் படத்துக்கு ட்விஸ்ட்லாம் வந்து தேவையில்லை. பட் ஸ்டில் அவங்க வந்து வச்சிருக்காங்க, அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க்காக இருக்குது. ஸோ ஓவரால் அந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு வேறு படங்கள் எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு என்டர்டெய்னராக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தினோட ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 out of 5 கொடுக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.